ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ராகி தோசை. ராகி தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து அரிசி மாவு, அரை கப்பு ரவா எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், இந்த மாவு இதில் சேர்த்துடலாம். பச்சரிசி மாவு, ரவை, இதோட இந்த பச்சை மிளகாய் இதிலேயே சேர்த்துறேன், இஞ்சி இதில் சேர்த்துறேன், கருவேப்பிலை, வெங்காயம், இதோட இந்த ஜீரகத்தையும் சேர்த்துறேன். ஜீரக பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தோடு இதோட சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டேன் பாருங்க. நம்ம இதுக்கு வந்து சால்ட் சேர்க்கல, அதனால சால்ட் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இவ்வளோ கட்டியா இருக்கு பாருங்க. இதோட இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கணும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10-15 நிமிஷம் இதை வந்து அப்படியே ஊற விட்டுறலாம். ஏன்னா ரவை சேர்த்துக்கோ பார்த்தீங்களா, கொஞ்சம் கட்டியாகும். அதனால நம்ம வந்து நல்லா மூடி வச்சு ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம மூடி வச்சு 15 நிமிஷம் ஆச்சு பாருங்க. நல்லா ஊறியிருக்கு. பாருங்க, தண்ணியா தான் இருக்கு. ஆனா அப்பத வச்ச தண்ணிய விட கொஞ்சம் கட்டியாயிருக்கு. மாவு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கு. அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உங்கெல்லாம் வராது. இது
குள்ள தோசை வந்துச்சு, பரட்டி போட்டுடலாம். தோசை இந்த பக்கம் நல்லா வெந்துச்சு பாருங்க, நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன், ஒவ்வொரு தோசை ஊற்றும் போது நல்லா கலக்கிட்டு ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றணும். பரட்டி போட்டிருக்கேன், இந்த சைடு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துறோம். வந்துச்சு, நம்ம இப்ப எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா முறு முறுனு வந்திருக்கு. அடுத்து ஒண்ணு ஊட்டு காமிக்கிறேன், நல்லா கலக்கி ஊத்திட்டு ரவுண்டான தோசை கல் விளிம்பு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டா வரும். நம்மளுடைய ராகி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரவை தோசை மாதிரி இதுவும் ஒரு முருன்னு இருக்கும். டயபிட்டிஸ் உள்ளவங்களும் வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த ரெசிபியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.